சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி பகுதியில் மிக்ஜாம் புயல் நிவாரணமாக அமைச்சர் காந்தி வழங்கிய அரிசி காலாவதியானது என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெய்ஹரீஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெய்ஹரீஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. பூவிருந்தவள்ளி வட்டத்திற்கு உட்பட்ட திருமலைசை பகுதியில் நிவாரணமாக வழங்கப்பட்ட அரிசி காலாவதியானது என வருகிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை மற்றும் மிக்ஜாம் புயல் காரணமாகவும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பூந்தமல்லி ஒன்றியத்தில் பூந்தவள்ளி மற்றும் மேல்மணம்பேடு ஆகிய பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட 333 குடும்பங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, போர் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்களை கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் காந்தி பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி எம்பி மற்றும் எம்பி ஜெயக்குமார் மற்றும் இதில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் திருமலைசை பகுதியில் வழங்கப்பட்ட அரிசி காலாவதி ஆகியுள்ளதாக பொதுமக்கள் புகார் எழுந்துள்ளது. அமைச்சர் காந்தி வழங்கிய அரிசியில் பேக்கிங் தேதி 05/22 என்றும் காலாவதி தேதி 04/23 என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தற்போது 12 மாதம் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு சிலர் இதனை அதிகாரியிடம் கேட்டு சென்றனர், மற்றவர்கள் தெரியாமல் வாங்கி சென்றனர். காலாவதியான அரிசி வழங்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல் நிவாரணம் பெற்ற பெரும்பாலானோர் இல்லை என மக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் இது குறித்து அங்கிருந்து அதிகாரிகளிடம் கேட்டபோது வழங்கப்பட்ட அரிசி ராணிப்பேட்டையில் இருந்து கொண்டு வரப்பட்டது என்றும், தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டது இல்லை என்றும், அமைச்சர் தரப்பில் வழங்கப்பட்டது என்றும் கூறினார்கள். அதே போல் நிவாரணப் பொருட்கள் வழங்க மாலை 4:30 பாதிக்கப்பட்டுள்ள வரவழைத்து சுமார் 3 மணிக்கு மேலாக காத்திருக்க வைத்ததாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் இது அமைச்சர் இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அர்ச்சினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.